குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் வெற்றி செல்வி ஃப்ரம் கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ் அண்ட் வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி. நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நீட்டுக்கு ஹெட்டிங் லிமிட்டிங் தி ஏஜெண்டில் ஒரு சம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சம் பார்க்குறோம் அப்படின்னா, சம்மை நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் சார். சம்மை படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு யூ ஷுட் அவாய்ட் த ரீலர்ன் ரீரீடிங். திரும்ப ஆரம்பிக்கிறேன். 10 gram of hydrogen and 64 gram of oxygen were filled in a steel vessel and exploded. Amount of water produced in this reaction will be. Okay, அப்ப இந்த க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படினா, அதாவது ஒரு ஸ்டீல் வெசல் ஹெட், இது வந்து டாபிக் வந்து லிமிட்டிங் ரியேஜண்ட அடிப்படையா கொண்டது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, 10 gram of hydrogen and 64 gram of your oxygen. இப்போ நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 grams இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 64 gram. என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட், அவ்வளோதான் கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஆப்ஷனில் இருந்து தான் நான் என்ன டிசைட் பண்ணுறேன், மோல் கேட்க வராங்கன்னு தெரியுது. ஸோ நவ் லெட் அஸ் பிளான் த கொஸ்டின். இப்போ அதை எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னா, என்ன இதுனா, ஒரு கண்டெய்னரில் ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வாட்டர் கிடைக்குது. அப்போ உனக்கு ரியாக்ஷன் நீங்கள் எழுதுங்க. வாட் இஸ் அ ரியாக்ஷன்? ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே பேலன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது திரும்ப பேலன்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அட்டாமிக் ஃபார்ம்ல இருந்தா இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. அட்டாமிக் ஃபார்ம்ல எழுதி பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மாலிகுலர் ஃபார்ம்க்குலாம் போகலாம். ரெண்டு ஹைட்ரஜன் வாஸ் பேலன்ஸ். நவ் எவ்ரி திங் ஷுட் மல்டிப்ளை பை டூ, அதனால இந்த இடத்துல டூ, இது டூ இந்த இடத்துல போட்டுக்கோ. நவ் திஸ் இஸ் டூ. நவ் த ஈக்வேஷன் இஸ் பேலன்ஸ். அப்போ ஸோ எப்படி பேலன்ஸ் பண்றது திரும்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இது மாதிரி ஏதாவது எலிமெண்ட்ரி ஃபார்ம்ல இருந்தா ஒன்னு எலிமெண்ட்ரி ஃபார்ம்ல போட்டுட்டு நான் எழுதுறேன். இப்போ இது வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு, பட் ஆனால் இது வந்து அட்டாமிக் ஃபார்மில் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு அப்படிங்கிறப்ப இங்கே இது சொல்ல வரேன், எஸ் இந்த இடத்துல சொல்ல வரேன், ரெண்டு அட்டாமிக் ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா அது ஒரு மாலிகுலர் ஆக்சிஜன். அதை வந்து புரியறதுக்காக தான் எழுதிட்டு அதை ரெண்டாவது இப்படி பண்ணுறேன். ஸோ நவ் இட் இஸ் த வே யூ ஆர் கெட்டிங் த பேலன்சிங் த ஈக்வேஷன் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னா உனக்கு 4 ஸ்டெப்ஸ் போடணும். அந்த ஸ்டெப்ஸை நான் இங்கே எழுதுறேன். எஸ் லிமிட்டிங் ரியேஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் மோல் டிவைடட் பை ஸ்டோக்கியோமெட்ரி. மூணாவது என்னன்னா லிமிட்டிங் ரியேஜன். நாலாவது என்னன்னா ஃபாலோ த க்வெஸ்சன். ஃபாலோ த க்வெஸ்சன், இதுதான் நீ ஃபாலோ பண்ண வேண்டிய மந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி மிஸ், லிமிட்டிங் ரியேஜன் தான் இந்த க்வெஸ்சன் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சம் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது, லிமிட்டிங் ரியேஜண்ட்டை பொறுத்து இருக்குது. அதனால நான் ஒன்றே ஒன்று கொடுத்தாங்கன்னா அது வந்து நாட் லிமிட்டிங். ரெண்டு ரியாக்டன் கொடுத்து வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆன் த லிமிட்டிங் ரியேஜன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் லிமிட்டிங் ரியேஜன் புரிஞ்சோம்னா உன்னுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதுதான். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? நம்பர் ஆஃப் மோல். நம்பர் ஆஃப் மோலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட், கிவன் வெயிட் பை மோலார் மாஸ். இங்கே கிவன் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு? 10 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? 10 கிராம்ஸ் டிவைடட் பை ஹைட்ரஜனுடைய மோலார் மாஸ் ரெண்டு. ஸோ உனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 5 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் வரப்ப வாட் இஸ் த கிவன் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னம்னா 64 கொடுத்துருந்தாங்க. அது மோலார் மாஸ் 32. அதெல்லாம் டிவைட் பண்ணால் உனக்கு வருவது ஆக்சிஜனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2. அப்போ இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் பிளான் நம்பர் 2? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை ஸ்டோக்கியோமெட்ரி. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் 5, ஸ்டோக்கியோமெட்ரிங்கிறது இது குணகங்கள் 2. இப்போ உனக்கு வருவது ஆன்சர் 2.5. இங்கே என்னது? 2 டிவைடட் பை
வாட் இஸ் இட் ஸ்டாக்கியோமெட்ரி ஒன், இங்க வருவது இரண்டு. நல்லா பாத்துக்கோங்க, இங்க 2.5, இங்க 2. லிமிட்டிங் ரியேஜன்ட் விச் எவர் இஸ் த ஸ்மாலஸ்ட், ரெண்டு பேர்ல யாரு ஸ்மாலரோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜன்ட். இப்ப யாரு ஸ்மாலர், இதுதான் ஸ்மாலர். இது என்றால் என்னது, உன்னுடைய ஆக்சிஜன் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன்ட். இந்த இடத்துல முடிவு பண்றோம், ஹூ இஸ் லிமிட்டிங் ரியேஜன்ட், ஆக்சிஜன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது டோட்டலா கன்சியூம் ஆயிடும். அப்ப இந்த குவெஸ்டின் ஆனது எதை ஃபாலோ பண்ணிருக்கணும், பேஸ்ட் ஆன் த ஃபாலோ த குவெஸ்டின் ஆன் த லிமிட்டிங் ரியேஜன்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபாலோ த குவெஸ்டின் ஆன் த லிமிட்டிங் ரியேஜன்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜன்ட் என்ன சொல்லுது, ஒன்றைய ஆக்சிஜன் இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே, ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் இப்போ எவ்வளோ தருது, 2 moles ஆஃப் வாட்டர். உனக்கு கொடுத்துருந்தது எவ்வளோ, யூ ஆர் ப்ரொவைடட் வித் 2 moles. ஸோ இப்போ வாட்டர் ஷுட் பி 2 × 2 = 4 moles, அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, 1 mole ஆஃப் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, 1 mole of oxygen gives 1 mole of what is called water. Now, sumல எவ்வளவு இருக்கு, in sum you are having provided with 2 moles of your water. Sorry, 2 mole of oxygen gives 2 mole of water. Okay, 1 minute, அப்படியே போய் பார்க்கறேன். 2 mole of water, இங்கே வாங்க. 1 moleக்கு 2. உனக்கு ரெண்டுனா 2 × 2 = 4, திரும்ப பாருங்க. 1 mole of oxygen gives, இந்த இடத்துல கரெக்ஷன், 1 mole of oxygen gives கரெக்ஷன், 1 mole of oxygen gives 2 mole of water, 2 mole of oxygen gives 2 × 2 mole of water. அப்போ உனுடைய ஆன்சர் இஸ் 4 mole of water. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் அவர் ஆன்சர் ஷுட் பி வாட் இஸ் இட், 4 mole. இப்போ நம்ம ஆப்ஷனை போய் பார்க்குறோம், வாட்டர் 4 mole எது இருக்கோ அதுதான் உன்னுடைய ஆன்சர். ஸோ வாட் இஸ் வேர், 4 mole இஸ் ஹியர், ஆன்சர் இஸ் பி. ஸோ லைக் திஸ் யூ ஹாவ் டு டூ த சம். அகெய்ன் ஐ எம் ரிப்பீட்டிங், ஒரு சம்மை படிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட் வெயிட்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் லிமிட்டிங் ரியேஜன்ட். அதுக்கப்புறம் லிமிட்டிங் ரியேஜன்ட் புரிஞ்ச பிறகு ஈக்குவேஷன் எழுதுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த 4 steps ஃபாலோ பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடி, நம்பர் ஆஃப் மோல் டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இதில் எது சின்னதோ, விச் எவர் இஸ் ஸ்மாலர் இஸ் கால்ட் அஸ் எ லிமிட்டிங் ரியேஜன்ட். அதுக்கப்புறம் நீ திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப், திஸ் இஸ் யுவர் தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஃபாலோ த குவஸ்டின், அதை தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குவஸ்டின் என்ன சொல்லுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர், குவஸ்டின் எதை அடிப்படையாக வச்சிருக்கணும், பேஸ்ட் ஆன் த லிமிட்டிங் ரியேஜன்ட். ஸோ அப்போ அடிப்படையாக வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, 1 mole ஆஃப் ஆக்சிஜன் 2 mole ஆஃப் வாட்டர் தருது, அப்போ 2 mole ஆஃப் ஆக்சிஜன் 4 mole ஆஃப் வாட்டர் தருகிறது. லைக் திஸ் யூ ஹேட் அப்ரோச் த சம் சில்ட்ரன். ஆல் த பெஸ்ட் டு கெயின் த நாலேஜ் கண்டினியூஸ்லி ஃபாலோ மை சேனல், லைக் த வீடியோ, ஷேர் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.